தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையவும் நல்ல ஒரு முதலமைச்சர் வரவும் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகவும் பல நாட்கள் நாங்கள் ஆண்டவிடத்தில் திரளான தெய்வ பிள்ளைகள் பிரார்த்தனை செய்தோம் ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கினதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது நாங்கள் அவர்களை ஒரு தேவனுடைய ஊழியக்காரராகவே மதித்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நன்மையும் ஆசிர்வாதம் உண்டாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்யும்படிக்கு வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மையான திட்டங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்குரிய பலனையும் ஞானத்தை கருபுகளையும் கொடுக்கவும் அவர்களை நல்ல சுகபலத்தோடு காத்து கொள்ளவும் தொடர்ந்து லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் நாங்கள் தினந்தோறும் உங்களுக்கு ஆய் என்று வாக்கு கொடுக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் சார்பாய் ஒரே ஒரு வேண்டுதலை நான் வைக்க விரும்புகிறேன் கடந்த சில வருடங்களாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் மதுபானத்தினாலே பாதிக்கப்பட்டு தமிழ் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்கிறோம் அது உங்களுக்கும் தெரியும் எந்த அளவிற்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் பாதிக்கப்பட்டு அடுத்த தலைமுறையே பாதிக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகிவிட்டது எப்படியாகிலும் இந்த டாஸ்மாக் கடையை மூடி மதுபானத்திலிருந்து நம்முடைய தமிழ் மக்களை நீங்கள் பாதுகாக்க ஆவண செய்ய வேண்டுமென்று லட்சக்கணக்கான மக்கள் சார்பாக உங்களிடத்தில் அன்போடு இந்த வேண்டுதலை வைக்கிறோம் அதை செய்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருவார் வேறு விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நிறைய வருமானங்களையும் ஆசிர்வாதையும் அருளி செய்து தமிழ்நாட்டை உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமேன்